Dear viewers, in the video, let us see an another program using functions. Okay, so enna write a MATLAB program to get a two positive integers. I call it a comma b. This is a comma b, and display them all the numbers between them whose digit sum value is a given fixed single digit integer. அதாவது என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஒரு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் கொடுக்குறேன், ஓகே 1 8 ஓகே 7 2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட் இஸ் த டிஜிட் சம் அப்படின்னா என்னது அப்படின்னா 1 8 7 2, இதுதான் டிஜிட் சம். இப்போ என்னது 9 9 18, அப்போ 18 அப்படின்னு இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 8 விச் இஸ் ஈக்குவல் டு 9. அப்ப இந்த இன்டிஜர்னுடைய டிஜிட் சம்ங்கிறது 9. ஓகே, சோ தி டிஜிட் சம் ஆஃப், சப்போஸ் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஓகே சோ 2 4 3 8 இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னா 7 plus 3 10 10 sorry 6 plus 3 9 9 plus 8 17, ஓகே 17 which is equal to 1 plus 7 which is equal to 8. ஓகே, அப்போ த டிஜிட் சம் விச் இஸ் ஈக்குவல் டு 8, இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ என்ன ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ கெட் டூ நம்பர்ஸ், ஓகே இன்புட் ஓகே ஏ அப்படின்னு ஒரு நம்பர் வாங்க போறேன், இன்புட் பி அப்படின்னு ஒரு நம்பர் வாங்க போறேன். இப்போ இந்த ஏல இருந்து பிக்கு இடையில இப்போ இன்னொரு நம்பர் வாங்க போறேன், இன்புட் சி என் அப்படின்னு ஒரு நம்பர் வாங்குறேன். ஓகே, இன்புட் ஏ வாங்கியாச்சு, பி வாங்கியாச்சு, அப்புறம் என் வாங்க போறேன். அப்படின்னா என்னது அப்படின்னா, ஃபார் ஐ ஈக்குவல் டு சிம்பிள், ஃபார் ஐ ஈக்குவல் டு ஏல இருந்து பி வரைக்கும் செக் பண்ண போறேன், ஏல இருந்து பி வரைக்கும். இப்போ ஒவ்வொரு திருப்பும் நான் என்ன செக் பண்றேன், அப்போ முதல்ல ஐ வந்து என்ன கிடைக்கும், ஐ ஈக்குவல் டு ஏ கிடைக்கும், ஐ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஒன், இப்படியே வந்து ஐ வந்து எது வரைக்கும் வரும், பி வரைக்கும் வரும். ஓகே, அப்போ நான் இதுல ஒவ்வொன்றிலையும் இது செக் பண்ண போறேன். இந்த டிஜிட் சம் ஆஃப், இஃப் டிஜிட் சம் சம் ஆஃப் ஐ இது ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற இந்த எண்ணாக இருந்தது அப்படின்னா தென் பிரிண்ட் ஐ, ஐயை பிரிண்ட் பண்ணுவேன். ஓகே, இல்லைன்னா முடிச்சிட வேண்டியதான், இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள எல்லா இன்டிஜர்ஸையும் தனித்தனியாக செக் பண்ணுறேன், ஹூஸ் டிஜிட் சம் எண்ணாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். இது வழக்கமாக எங்கன்னா இந்த பை கார் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து சொல்லுவாங்க, நீங்கள் 25,000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டினீங்க அப்படின்னா தே வில் கிவ் சம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ 1000 1000ல இருந்து 1500 வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 1000ல இருந்து 1500 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் கொடுப்பாங்க, இதற்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சூஸ் பண்ணுங்க. அப்போ லக்கி நம்பர் எனக்கு வந்து டிஜிட் 7 வரணும் அப்படின்னா இந்த 1000ல இருந்து 1500க்குள்ளே என்னென்ன நம்பர்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் இட் மே ஹாவ் திஸ் இஸ் 006, இதனுடைய சம் வேல்யூ வந்து என்னது 7, அப்புறம் 1 1 0 1 5 இதனுடைய வேல்யூ வந்து என்னது 7, இப்படி எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். ஓகே சார், இது எப்படி செய்கிறது அப்படின்னா, அந்த அல்காரதம் மட்டும் நான் சொல்லிடுறேன், ரொம்ப சிம்பிள். எப்படி இந்த அல்காரதம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் வச்சுருமே 2 4 5 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக எப்படி சார் கூட்டுறது அப்படின்னா, முதல்ல இந்த நம்பரை 10 டிவைட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஓ அப்படின்னு வச்சுக்கிட்டோம், ஒன்ஸ், இது என்னது அப்படின்னா ரிமைண்டர் ஆஃப் திஸ் ஃபெல்லோ. ஓகே, ரிமைண்டர் ஆஃப் ஓகே 2 4 5 3 10 என்ன வரும் ஆன்சரு, 3 கிடைச்சிடும். கரெக்டா, என்னது 3 கிடைச்சிடும். இப்போ அடுத்து என்ன பண்ண தெரியுமா, இந்த நம்பர் இது வந்து என்னு வச்சுக்கிடும், அப்போ என்னிலேருந்து என் ஈக்குவல் டு என்னிலேருந்து ஒரு 3 கழிச்சிருங்க. ஓகே, 3 இந்த ஓ 3 கழிச்சிட்டு அதை 10 வகுத்துருங்க, என்ன கிடைக்கும், என்னிலேருந்து 3 கழிச்சா 2 4 5 3 கழிச்சிருக்கீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 4 5 0, இதை 10 வந்துட்டீங்கன்னா மிச்சம் என்ன கிடைக்கும், 2 4 5, இதுதான் ஆன்சர். அடுத்தது மறுபடியும், ஓகே மறுபடியும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓ விச் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் ஆஃப் திஸ் வேல்யூ. ஓகே, தட் இஸ் 2 4 5 2 4 5 10 டிவைட் பண்றேன். இப்போ இதனுடைய ரிமைண்டர் எவ்வளவு, 5 தானே ரிமைண்டர், ஸோ வில் ஹாவ் 5. ஓகே, இப்போ என் ஈக்குவல் டு மறுபடியும் என்ன பண்ணணும், இதை கழிச்சிடணும், இதை கூட்டிக்கணும். ஓகே, இந்த 3 கூட அப்போ சம் ஈக்குவல் டு சாரி ஓ ஈக்குவல் டு ஓ பிளஸ் ரிமைண்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 ஆல்ரெடி இங்கே இருக்கும், பிளஸ் 5 கூட்டிக்கணும், ஓவில் வந்து என்ன கிடைச்சிடும், அப்போ 8 அப்படின்னு கிடைச்சிடும், 8 கிடைச்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மறுபடியும் வி ஆர் ஹேவிங் தட்
என் ஈக்குவல் டு என் மைனஸ் திஸ் நம்பர், இந்த அஞ்சை கரெக்டாக கொண்டு வந்து இங்கே கழிக்கிறீங்க அப்படின்னு டிவைடட் பை பத்து, விச் இஸ் ஈக்குவல் டு 245 மைனஸ் 5 பை 10 அப்படின்னா 240 பை 10 விச் இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ இந்த நம்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே அப்படின்னா என்னது, மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, 24 மா 10, இதுக்கு ரிமைண்டர் பார்க்கீங்க, ரிமைண்டர் பார்க்கீங்க, அப்போ எனக்கு 4 கிடைச்சிரும். இப்போ என் மைனஸ் திஸ் 4 டிவைடட் பை 10 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 கிடைச்சிரும். அப்போ 2, 4 இந்த 5, 3 வந்து தனித்தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு இதான் அல்காரதம். ஓகே ஸோ நவ் வி வில் கோ ஃபார் அ ப்ரோக்ராம். எப்படி ப்ரோக்ராம் எழுத போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வில் கிவ் இது எழுதிக்கணும், அது பேர் என்னது, ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கணுமா, ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் வந்து இது என்னது, அவுட்புட் வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணுமா. அப்போ வி விச் இஸ் ஈக்குவல் டு, ஐ கால் இட் பி டோட்டல், டோட்டல் ஆஃப் என் எம்னு வச்சுக்கிடுவோம், டோட்டல் ஆஃப் எம். ஓகே இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், விக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜீரோனு போட்டுக்கிறேன். ஓகே விக்கு பதிலாக 0, ஸோ அவுட்புட் வந்து 0 இருக்கு. இப்போ ஃபார் ஃபார் ஐ ஈக்குவல் டு, இந்த இடத்துல வச்சுக்கோ, ஐ ஈக்குவல் டு, ஓகே ஐ ஈக்குவல் டு 1:1 இது வரைக்கும் அப்படின்னா 10 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஏன் சார் 10 அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்குது 4 டிஜிட்டா 5 டிஜிட்டா அப்படிங்கிறது தான் தெரியும், மேக்ஸிமம் அவ்வளோதானே 10 டிஜிட் தானே கொடுப்போம், அதனால் எத்தனை டிஜிட் வரணுமோ அத்தனை டிஜிட்டுக்கு நான் ஐ ஈக்குவல் டு 1 to 10. நீங்கள் இந்த இடத்துல 4 போட்டிங்கன்னா ஒன்லி இட் வில் ஒர்க் ஒன்லி ஃபோர் ஃபார் 4 டிஜிட் நம்பருக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. அதனால் நான் இப்போதைக்கு என்ன பண்ணிட்டேன், 10 வச்சுக்கிட்டேன். இப்போ இது 4 டிஜிட்டுக்கும் ஒர்க் ஆகும், 10 டிஜிட் வரைக்கும் ஒர்க் ஆகும், அப்போ இது பிரச்சனை இல்லை. ஓகே ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 to 10 இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓ விச் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் ஆஃப் என்னது, கொடுத்துருக்கிற வேல்யூ எம். ஓகே அதை 10 டிவைட் பண்ணிட்டேன், அப்போ ரிமைண்டர் எனக்கு கிடைச்சிருச்சு ஓல. இப்போ இந்த ஓவை இதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கணும், இந்த வியோட ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்போ கேபிட்டல் வி விச் இஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் ஓ, கேபிட்டல் வி விச் இஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் ஓ. இப்போ இந்த எம் வந்து எம்னுடைய வேல்யூவை மாற்ற போறேன். இப்போ எம் ஈக்குவல் டு என்ன பண்றேன், எம் மைனஸ் திஸ் ஓ, ஓகே டிவைடட் பை டென் செமிகோலம். அப்போ இங்கேயே செமிகோலம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ எம்ஐனுடைய வேலையில் வந்து என்ன வரும், அந்த ரிமைண்டரை கழிச்சிட்டு 10 டிவைட் பண்ணணும். ஸோ அகெயின் இட் இஸ் அன் இன்டிச்சர். ஓகே ஸோ இது அப்படியே திருப்பிக்கிட்டே சுற்றி வரப்போகுது. ஓகே தட்ஸ் ஆல், எண்ட் அவ்வளோதான். அப்போ வீல வந்து கடைசியாக வந்து எது வரைக்கும் ஸ்டோர் ஆயிரும், உங்களுக்கு இதில் உள்ள அத்தனை டிஜிட்டல் சம்மும் ஸ்டோர் ஆயிரும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வி நீட் டு ஸ்டோர் திஸ் ஃபங்க்ஷன் அஸ், இது இந்த ஹோல் ஃபங்க்ஷனை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன், இந்த ஹோ இதான் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, என்ன பேரில் ஸ்டோர் பண்ணணும், திஸ் இஸ் டோட்டல் டாட் எம். இப்போ இது வந்து யார், டோட்டல் டாட் எம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஓகே நவ் வி வில் ரைட் த ப்ரோக்ராம். ஸ்டோ ஃபங்க்ஷன் எழுதியாச்சு, இப்போ ப்ரோக்ராம் எழுதுவோம். ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிள், என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு இப்போ பிளாக்ல எழுதுறேன். ஓகே CLC பர்சன்டேஜ் கொடுக்குமா, பர்சன்டேஜ் டிஜிட்டல் டிஜிட் சம். ஓகே சார், CLC கிளியர் ஆல். ஓகே ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஏ இன்புட் ஏ. இப்போ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஏ வேல்யூ, என்டர் ஏ செமிகோலன். ஓகே பி விச் இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் பி. ஓகே பி ஓகே சார், இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்புட் என்டர் அடுத்த பேஜ் எடுத்துக்கோ. ஓகே இந்த இடத்துல சி விச் இஸ் இப்போ என் ஈக்குவல் டு இன்புட் ஓகே யுவர் லக்கி டிஜிட்ஸ். ஓகே என்டர் லக்கி டிஜிட், இதில் 7, 9 ஏதாவது கொடுப்பாங்க. ஓகே ஸோ லக்கி டிஜிட் இதையும் வாங்கியாச்சு, என் வாங்கியாச்சு. இப்போ ப்ரோக்ராம் வந்து என்னது, ஃபார் ஐ ஈக்குவல் டு எதுல இருந்து இது வரைக்கும், ஏலேருந்து பி வரைக்கும். ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஐம் ஜஸ்ட் கால்குலேட்டிங் இஃப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ப்ரோக்ராம் என்னது, டோட்டல்
ஆஃப் ஐ அப்படின்னு எழுதணும். நான் இந்த இடத்துல இன்னொரு டோட்டல்னு கொடுக்குறேன், டோட்டல் ஆஃப் ஐ. ஓகே, டோட்டல் ஆஃப் ஐ, டோட்டல் ஆஃப் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு என் ஆக இருந்தால் இது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, திஸ் டோட்டல் ஆஃப் ஐ கால்குலேட் பண்ணி அதுக்கு டோட்டல் ஆஃப் ஐ கால்குலேட் பண்ணேன். இஃப் ஈக்குவல் டு என் ஆக இருந்தால் தென் எஃப் பிரிண்ட் ஆஃப் F print of, okay, that is percentage d slash n னு கொடுத்துக்கறேன். அடுத்தடுத்த லைன்ல வரணுங்கிறதுக்காக comma that i. okay, if the digit total of i வந்து ஈக்குவல் டு என்ன இருந்தா அதை பிரிண்ட் பண்ணி போறேன், அதோட முடிஞ்சு போச்சு, end. okay, இல்லைன்னா இஃப் இது நாட் ஈக்குவல்னா அங்கே பிரிண்ட் ஆகாது, பிரிண்ட் ஆகாம அடுத்த லூப்புக்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபாருக்குள்ள எண்டு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் த ப்ரோக்ராம். ஓகே, இது ஏன் சார் டோட்டல் ஆஃப் டோட்டல்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. சப்போஸ் நான் இப்போ இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருச்சுக்கோங்களேன், ஸோ 8, 7, 2 ஓகே அண்ட் 3 அப்படின்னு கொடுக்கணுச்சுக்கோங்க. இப்போ டிஜிட்டினுடைய ஃபர்ஸ்ட் டோட்டல் ஆஃப் திஸ் ஃபெல்லோ அப்படின்னா டோட்டல் ஆஃப் திஸ் கை அப்படின்னா அவுட்புட் என்ன கிடைக்கும் தெரியுமா, 8 + 7 = 15, 15 + 2 = 17, 17 + 3 = 20. அப்போ அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும்னா 20 கிடைக்கும். ஆனால் எனக்கு 20 வரக்கூடாது, 2 வரணும். அப்போ இன்னொரு டோட்டல்னு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் இன்னொரு டோட்டல்னு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென் திஸ் இஸ் டோட்டல் ஆஃப் 20 கிடைக்கும். ஓகேயா, இது என்ன கிடைக்கும், மறுபடியும் என்ன கிடைக்கும், டோட்டல் ஆஃப் முதல்ல இதை கால்குலேட் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், 20. அப்போ இன்னொரு டோட்டல் ஆஃப் 20 விச் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைச்சோம். அதனால தான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு டோட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இட் டஸ் ஸோ இல்லைனா நான் நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும், என்னுடைய இது டிஜிட்டல் வேல்யூ வந்து 1 இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் வெரிஃபை பண்ணணும். அதெல்லாம் வெரிஃபை பண்ணல, ஸ்ட்ரைட்டாக நான் ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணிட்டேன்னா என்னுடைய ஒர்க் வந்து முடிஞ்சுட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங், நம்ம இப்போ இதில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஸோ நவ் வி டைப் த அந்த ப்ரோக்ராம் நான் அப்படி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இது எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன், டோட்டல் டாட் எம்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நவ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் வாட் இஸ் திஸ் டோட்டல் அவுட்புட் வந்து நம்ம இங்கே அங்கே வி வேல்யூன்னு வச்சுருந்தனா சரி ஏதோ ஒன்று. ஓகே, அங்கே அவுட்புட் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆஃப் என், அவுட்புட்டை வந்து 0 எடுத்துக்கிறேன், 1 to 10. எதுக்கு இந்த இடத்துல 10 போட்டுருக்கேன்னா 10 டிஜிட் வரைக்கும் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, ஓ விச் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், ரிமைண்டர் ஆஃப் என் கம்மா 10 பேசிக் எலமெண்ட் மட்டும் இதில் ஓவில் வந்து ஸ்டோர் ஆகும். அதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவுட்புட்டோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணை மட்டும் மாற்றி விடுறேன், எப்படி மாத்துறேன், என் ஈக்குவல் டு n-o/10 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஸோ வாட் வி ஹவ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன், ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம், சிஎல்சி கிளியரால் ஏங்கிறது இன்புட் வாங்கியாச்சு, பிங்கிறது இன்புட் வாங்கியாச்சு, என்னங்கிறது இன்புட் வாங்கியாச்சு. அப்போ ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 to சாரி ஏலேருந்து பி வரைக்கும் டி ஈக்குவல் டு டோட்டல் ஆஃப் ஐ. இஃப் டி ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற எண்ணாக ஈக்குவலாக இருந்தால் then we need to print this fellow. okay sir, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா, so let us run this equation. okay, so we'll run this. நல்லா பாத்துங்க, இந்த இடத்துல a அப்படிங்கறத இன்புட் வாங்குறேன், so let me give a equal to 1000 அப்படினு கொடுக்கிறேன். okay, 1000 அப்படினு கொடுக்கிறேன். okay, b equal to 1100 அப்படினு கொடுத்துட்டேன். okay, ஸோ இது ரெண்டுக்கும் இல்லை லக்கி நம்பர், இப்போ நான் என்ன லக்கி நம்பர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா லெட் பி கிவ் 5 வர்ற மாதிரியான லக்கி நம்பர்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த அவுட்புட்ஸ். என்னெல்லாம் அப்படின்னா பாருங்கள், 1004, 1013 இது எல்லாத்தினுடைய டோட்டல் வந்து என்ன இருக்கும்னா 5 இருக்கும். ஓகே, 13, 22, 1031, 1040, 1049, 1058 இது எல்லாத்தினுடைய டோட்டல் வந்து எனக்கு என்ன இருக்கும்னா 5 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே வி ஹவ். சரி, இன்னொரு திருப்பி ரெண்டு மணி பார்க்குமா, சரி நான் கொஞ்சம் சின்ன நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். சரி, 100 ஓகே, 100 200 வரைக்கும், இதுக்கு 150 வரைக்கும், 150 வரைக்கும் லக்கி நம்பர் என்னது அப்படின்னா ஐ கிவ் இட் டு பி 8 வர்ற மாதிரி, சம் வர்ற மாதிரி. ஓகே, இவ்வளோ தான், 107, 116, 125, 134, 143. ஸோ தீஸ் ஆர் ஆல் த 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ். ஓகே, பிட்வீன் 100 and 150 ஹூஸ் டிஜிட் சம் இஸ் 8 வர்றதுக்குள்ள டிஜிட் சம். ஓகே சார், தேங்க்யூ.